ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மாதுள மரத்தோட வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் மாடித்தோட்டம் வச்சுருக்கவங்க முக்கியமாக இந்த மரத்தை ஸ்கிப்பே பண்ணக்கூடாது ஏன்னா இந்த மரம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் எவ்வளோ ஈஸின்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதலே பெருசாக இருக்காது அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இதெல்லாமே உங்களுக்கு புழு தாக்குதல் இந்த மாதிரி எதுவுமே வராது நீங்கள் வச்சு விட்டு கரெக்டான மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து நல்ல ஹீல்டு கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் கிளாஸ் டுவெண்ட்டி ஃபோர் பேக் க்ளாஸ்ஸாலே போதும் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் இந்த மரத்தில் இதோட ஃப்ரூட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்கு ஸோ இப்படிப்பட்ட மரத்தை வந்து நீங்கள் ஈஸியாக வளர்க்கலாம் இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பூக்கட்டை பிரச்சனை தான் ஸோ அந்த பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான தீர்வுலாம் நிறைய இருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ கொல்லப்பலாம் இப்போ என்னோட மாதிரி மரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து தரையில் தான் வச்சிருக்கேன் ஸோ இதோட வயசு வந்து ஒரு மூணு வருஷம் ஆகுது இது வரைக்குமே நல்லா ஈல்டு கொடுத்துட்டு இருக்கு நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் பெருசா வந்ததே கிடையாது அந்த கொட்டுற பிரச்சனை மட்டும் தான் எனக்கு ஆரம்பத்துல நான் ஃபேஸ் பண்ணேன் சோ அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு சிம்பிளா வரும்ன்ட்டு சோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி தான் எனக்கு வந்து இப்ப நல்ல ஈல் கொடுத்துட்டு இருக்கு ஸோ அதுதான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் இந்த பூக்கொட்டில் பிரச்சனைக்கு நம்ம வந்து அடிஷனல் ஸ்பெஷல் உரங்கள் எதுவுமே போடத்தாவில்ல நம்ம ரெகுலரா இந்த மரத்தை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாலே போதும் சூப்பரா வரும் ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறது தான் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக தான் ஊற்றணும் அதிகமாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்தில் பூவே வராது அப்படி பூக்கள் வந்தாலுமே அது வந்து நிறைய காய்களாக கொடுக்காது உங்களுக்கு பூக்கள் கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மரத்துக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து அளவாக ஊற்றணும் எப்படின்னா இந்த மண் வந்து காயணும் இப்போ தரையில் இருக்கிறதுனால இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஊற்றுறேன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் ஒரு முறை தண்ணி ஊற்றுவேன் டெய்லி ஊற்ற மாட்டேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மொட்டை மாடல் வளர்க்கும் போதும் சரி அந்த மண் வந்து காஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மறுபடியும் தண்ணி கொடுக்கணும் நீங்கள் அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப காய விட்டுட்டிங்கன்னா செடி வந்து உடனே உடனே காஞ்சிரும் அது இது வந்து ரொம்ப வந்து தண்ணி இல்லாமல் தாங்காது ஸோ அதனால் ஓரளவுக்கு ஈரப்பத இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் மேல் மண்ணு கொஞ்சம் காயும் போதே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா உங்கள் தொட்டியில் சும்மா ஒரு மூணு இன்ச்சுக்கு கிளறி பாருங்கள் மண் ரொம்ப காஞ்சி இருந்ததுனா இங்க தண்ணி ஊத்துங்க அப்படி மூணு இன்ச்சு கீழே வந்து இன்னும் ஈர இருக்குன்னா நீங்க வந்து தண்ணி ஊற்றத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் நாளைக்கு நீங்க தண்ணி ஊத்தலாம் சோ அந்த மாதிரி நீங்க வந்து வாட்டர் மெயின்டெனன்ஸ் பண்ண ஸோ சோ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் அடிச்சு தாங்க இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் நல்ல சன்லைட் வேணும் சன்லைட் வந்து கம்மியா கிடைக்குது இல்ல ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் தான் கிடைக்குது இல்ல பார்சல் ஷேட்ல வச்சிருக்கீங்கன்னா இந்த மரத்தோட வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் சோ வளர்ச்சி வந்து குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அதோட ஈல்டு வந்து குறையதான் செய்யும் சோ அப்போ அந்த பூக்கோட்டில் பிரச்சனை இருக்க தான் செய்யுங்க அதை வந்து நீங்கள அவாய்ட் பண்ண முடியாது எதர் நீங்கள் தொட்டியில் வச்சுருந்தீங்கன்னா அந்த மரத்தோட பிளேஸை வந்து கொஞ்சம் மாத்திர மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து நீங்கள் தரையில் வச்சுருக்க மாதிரி இருந்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான உரங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் அடிஷ்னல் ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக கொடுக்க வேண்டிய உரங்களை கரெக்டாக கொடுத்துட்டே வரணும் இப்போது இந்த மாதுள மரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப சின்ன கண்ணா வாங்கியிருப்போம் ஸோ அப்படி வைக்கும் போது இதுக்கு வந்து வருஷத்துக்கு நம்ம ரெண்டு வாட்டி வந்து உரம் வைக்கணுங்க ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்தில் ரெண்டு வாட்டி வந்து பூ தள்ளும் ஸோ அதனால் இந்த மரத்துக்கு நீங்கள் ரெண்டு வாட்டி வந்து உரம் வைக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் சின்ன கண்ணாக வாங்கிட்டு வரும்போது அதுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிலோ வச்சாலே போதும் அதாவது ஆறு மாதத்துக்கு ஒரு கிலோவும் அடுத்து ஆறு மாதத்துக்கு ஒரு கிலோ வச்சாலே போதும் அதுக்கப்புறம் மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க ஸோ அடுத்து இந்த வருஷம் ரெண்டு கிலோ வைக்கிறீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு மூணு கிலோ வைங்க அடுத்து அடுத்த வருஷம் ஒரு அஞ்சு கிலோ வைங்க ஸோ இப்போ என்னோடய மூணு வருஷத்துக்கு மரத்துக்கு நான் ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு கிலோ உரம் வைக்கிறேன் இதில் உரன்றது மாட்டு எரு இல்லைனா உரம் உரம்னாங்க சொல்கிறேன் வேறு எந்த கெமிக்கல் உரமும் வைக்கிறது கிடையாது ஸோ இந்த உரம் வைக்கும் போதே நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து பண்ணிடணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கவாத்து அதாவது ப்ரூனிங் ஸோ இந்த ப்ரூனிங்கை வந்து நீங்கள் வந்து மரம் வந்து காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீசனுக்கு மறுபடியும் அது பூக்கள் கொடுக்க தரோம் ஸோ அந்த வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து கவாத்து பண்ணணும் இப்போது என்னோடய மரம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதத்தில் இது வந்து பூ வச்சிருக்கு இந்த பூக்கள் எல்லாமே காய்களாக மாதிரி அறுவடை எடுக்கிறதுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் ஆகிடும் ஸோ ஜூலில் வச்சுருக்கேன்னா இப்போ ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஸோ உங்களுக்கு வந்து நவம்பருக்குள்ளே மோஸ்ட்லி இந்த ஹார்வெஸ்ட்லாம் முடிஞ்சிடும் ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தை மாசத்துல மறுபடியும் இந்த மரம் வந்து பூவைக்கு ஆரம்பிக்கும் ஸோ அந்த தை மாசத்துக்கு முன்னாடி அதாவது மார்கழிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த காய்கள்லாம் காய்ச்சி முடிஞ்சிருக்கும்ல ஸோ அந்த மாதிரி கிளைகள்லாம் நீங்க வந்து வெட்டி விட்டுருணும் ஸோ எந்தெந்த கிளைகள்லாம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் எல்லாமே சில எல்லாம் குச்சி மாதிரியே மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிளைகள்ல நீங்கள் வந்து வெட்டி வெட்டியே விட்டுணும் ஸோ இந்த மாதிரி நம்ம மரங்கள் வந்து நம்ம அப்பப்போ ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ட்ரிம் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய புது புது கிளைகள் உருவாகும் அந்த புது புது கிளைகளில் தான் உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் வரைக்கும் இப்போ நீங்கள் நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பூக்களுமே பார்த்திங்கன்னா அந்த உருவான புது கிளையில் இருக்க நுணியில் தான் இருக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து கிளையோட சென்டரில் இருந்தாலும் முளைச்சிருக்காது அந்த அந்த கிளைகளோட நுனியில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூக்கள் வந்து நிறைய பூத்து இருக்கும் ஸோ அதனால தாங்க சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஒரு ஒரு சீசன்லேயும் உங்களுக்கு வந்து பூக்கள் எப்போ பூக்க ஆரம்பிக்க போதோ அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த ப்ரூனிங் வந்து கரெக்டாக பண்ணிடணும் இந்த மூணு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த பூக்கட்டுற பிரச்சனை எயிட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம் இல்லை எனக்கு வந்து இன்னும் வந்து பூக்கட்டுற பிரச்சனை நான் ரெகுலராக இந்த நீங்கள் சொல்கிற மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணுறேன் ஆனால் இந்த பிரச்சனை இருக்குன்னா அப்போ வந்து நீங்கள் பாலினேஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ரெண்டாவது உங்கள் மண்கடையில் வந்து இந்த போரான் சத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நுண்ணோற்ற சத்துக்கள் வந்து குறையும் போது நமக்கு வந்து பூக்கட்டுற பிரச்சனை நிறைய இருக்கும் ஸோ இந்த போரான் சத்துக்கு வந்து நம்ம வந்து கெமிக்கல் போட தேவை நம்ம நார்மலாக பார்க்குற இந்த எருக்கன் இலை இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எங்கேயாவது ரோட்டோ உரத்தில் பார்த்திங்கன்னா சும்மா குப்பையாக தான் இருக்கும் ஸோ அந்த இருக்கன் இலையை வந்து பறிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து அந்த செடிக்கு அடியோரமாக கொடுக்கலாம் ஸோ அப்படி அந்த இலைகள் போடும்போது அதில் இருக்க வந்து செடி வந்து ஈஸியாக எடுத்துக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆவரம் இலை கிடச்சதுனா நீங்கள் அந்த அந்த இலையுமே வந்து நீங்கள் செடிக்கு வந்து அடியோரமாக கொடுக்கலாம் சூப்பராக வரும் உங்கள் தோட்டத்தில் பாலினேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள் நிறைய கொட்டும் இந்த மாதுள மரத்துலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆண் பூக்கள் பெண் பூக்கள்ன்ற ரெண்டு விதமான பூக்கள் பூக்கும் ஸோ இப்போ நீங்கள் பாக்குற இந்த பூக்கள் வந்து பெண் பூக்கள் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா அந்த பெண் பூக்களோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும் அதே மாதிரி இதோடய சென்டரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அந்த மகரந்தத்தோட சென்டரில் ஒரு சின்ன கூம்பு மாதிரி தெரியும் அது வந்து தமிழில் சூளுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஸ்டிக்மா ஸோ அந்த ஸ்டிக்மா வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அது பெண் பூ ஆண் பூவான்ட்டு ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இப்போ பெண் பூனா வந்து நல்லா குண்டாக தெரியும் அதே ஆண்பு பார்த்தீங்கன்னா சின்ன பெல் மாதிரி தான் தெரியும் ரொம்ப குண்டாலாம் இருக்காது சின்னதாக இருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்பு ஓகேங்களா ஸோ இதில் வந்து அந்த ஸ்டிக்மாலாம் இருக்காது வெறும் அந்த மகரந்த தூள் மட்டும் தான் இருக்கும் ஸோ இந்த தூளை வந்து நம்ம அங்கே கொண்டு போய் சேர்த்தோன்னா கண்டிப்பாக பாலினேஷன் கரெக்டாக நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சின்ன ஏர்பட்ஸ் வச்சு இங்கே இருக்க பாலினேஷன் அதாவது அந்த மகரந்த தூளை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த ஸ்டிக்மாவில் கரெக்டாக கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாலினேஷன் வந்து நடந்துடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து காய்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பூக்கள் வந்து நீங்கள் பாலினேஷன் பண்ணும்போது உங்களுக்கு காய்கள் வந்து இந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இருந்து பிடிக்க ஆரம்பிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் வந்து இப்போ பாலினேஷன்லாம் நடந்துருச்சு இப்போ இது காயாக மாறிட்டு இருக்குது ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து இங்கே உங்களுக்கு நல்லா பிஞ்சு நல்லா ஃபார்ம் ஆகிட்டாங்கன்னா தெரியும் ஸோ இதோட அடுத்த ஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சு நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பிஞ்சு வந்து கொட்ட போடுறது கிடையாது இது அப்படியே இருந்துட்டு செடியில இருந்துடும் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும் ஒன்ஸ் நீங்கள் பாலினேஷன் மட்டும் கரெக்டாக பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கோட்டை பிரச்சனை காசு எல்லாமே போய்டும் ஸோ இந்த பூக்கொட்ட பிரச்சனைக்கு நான் நிறைய சின்ன சின்ன டிப் சொல்லியிருக்கேன் ஸோ இது எல்லாருக்குமே எல்லாமே சூட் ஆகாது ஸோ உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு நீங்கள் தான் பார்க்கணும் ஸோ உங்களோட செடிக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணாலே உங்களுக்கு இந்த பூக்கோட்டை பிரச்சனை இருக்காது அண்ட் லாஸ்ட்டாக ஒரு சின்ன டிப் நீங்கள் வந்து இந்த தேமோர் கரைசல் இல்லை ஏதாவது நீங்கள் இந்த பூக்கள் நல்லா பூக்கும் போது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் எதாவது கொடுத்துருப்பீங்க இல்லையா ஸ்ப்ரேர் வழியாவோ ஏதாவது கொடுக்கும்போது அந்த பூக்கள் நல்லா இந்த மாதிரி நல்லா பூத்துருக்கேன் என் மரத்தில் ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பெனிஃபிட்டாக இருக்காது ஏன்னா வந்து எல்லா விதமான பூக்களையும் இப்போ நல்லா பூக்க ஆரம்பிக்கிறது ஸோ அது உடனே செடியில் வந்து நீங்கள் கொடுக்குற இருந்து சத்த உறிஞ்சி மறுபடியும் அந்த பூக்களுக்கு கொடுக்கறதுக்குள்ளே அந்த பூக்கள்லாம் கீழே கொட்டிடும் ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் நீங்கள் வந்து நல்லா பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு ஏதாவது கொடுக்குறீங்கன்னா அதை வந்து நீங்கள் முட்டு வரத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி முட்டு வரும்போது நல்லா ஒன்றும் நல்லா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ப்ரைஸ் வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஸோ அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் வந்து ஒரு வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும் ஒன்னும் ஈல்டு வந்து நமக்கு நல்லா கொடுத்துட்டே வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்களும் உங்க வீட்டு மாடித்தோட்டத்திலேயோ இல்லை உங்க வீட்டில் இருக்க சின்ன ஸ்பேஸ்லேயோ நீங்க இந்த மாதிரி மாதுளை மரத்தை வச்சு விடுங்க இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ மாதுளை போனால் எந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப தேவையான ஒரு பலனும் உங்களுக்கு தெரியும் இதோட மாதுளை பிஞ்சு கூட உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்